ஓம் சாந்தி. 1/10/2018 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழுமையாக நஷ்டமோக, அதாவது பற்றற்றவர்களாக ஆக வேண்டும் என்பதே பாபாவினுடைய ஆசையாகும். பாபா நீங்கள் எங்களுடையவர், பாபா நீங்கள் எங்களுடையவர், நாங்கள் உங்களுடையவர் என்று திடமான உறுதிமொழி அளிக்கும்பொழுதுதான் உண்மையான அன்பு ஏற்படும். கேள்வி: ருத்ரன் சிவபாபாவின் மூலமாக படைக்கப்பட்டுள்ள யக்ஞத்திற்கும் மனிதர்கள் மூலமாக படைக்கப்படுகின்ற யக்ஞத்திற்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன? யக்ஞன்னா வேள்வி. சிவபாபா சங்கமிகத்தில் வந்து உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த வேள்விக்கும் உலகிய ஆத்மாக்கள் உருவாக்கக்கூடிய அந்த வேள்விக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இந்த கேள்விக்கு ரெண்டு பதில் பாபா கொடுத்துருக்காரு. முதலாவதாக, மனிதர்கள் படைக்கும் யக்ஞத்தில் எள் மற்றும் பிற தானியங்களை சுவாகா செய்கிறார்கள். அதை பொருட்களினுடைய யக்ஞம் என கூறுகிறோம். ஆனால் பாபா படைக்கின்ற இந்த யக்ஞம் அழிவற்ற ஞான யக்ஞமாகும். இதில் பழைய உலகம் முழுவதுமே சுவாக ஆகிறது, பஸ்மமாகிறது. இரண்டாவதாக, அந்த யக்ஞம் கொஞ்ச காலம் வரை மட்டுமே நடக்கிறது. இந்த யக்ஞம் உலகம் மாறும் வரை நடந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் கர்மாதித்த நிலையை அடையும் பொழுது இந்த யக்ஞம் முடிவடைந்து விடும். ரெண்டு விஷயங்கள் பாபா புரிய வச்சாரு. அங்கே உலகிய பொருட்களை தானியங்களை போட்டு சுவாகா பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த பழைய உலகத்தையே சுவாகா செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அந்த யக்ஞம் ஏதோ ஒரு பிரச்சனையை போக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அது நடக்கும். இங்கு பாபா என்ன சொல்லாராக்கா, சொர்க்கம் புது உலகம் வரும் வரைக்கும் இந்த யக்ஞம் நடந்து கொண்டே இருக்கும். பாடல்: பலமற்றவரின் சண்டை பலமானவரோடு. அதாவது பாபா குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, பக்தி மார்க்கத்தினுடைய அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை ஞாபகப்படுத்துகிறாரு. பலமில்லாத அந்த தீபத்திற்கு முன்பாக பலசாலியான மாயை தாக்க வருகிறது. ஆகவே அந்த தீபத்தில் எப்போதுமே அந்த எண்ணெய் கீ இருக்கும்போது நிச்சயமாக எத்தகைய புயல் வந்தாலும் அந்த தீபம் அணையவே அணையாது. நம்மை திரிகாலதரிசியாக்கும் ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாராலும் தரவே முடியாது. முதலில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும். அவர் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும். மற்றொன்று, குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் மூலம் விக்கர்மங்களை வென்றவர்களாக ஆக வேண்டும். கர்மாத்தீத நிலை வரும்போதுதான் இந்த யக்ஞம் முடிவடையும். நீங்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் என்னென்ன கர்ம கணக்குகள் இருக்குமோ அனைத்தையும் எப்போ நீங்கள் முடிக்க போகிறீங்களோ, எங்குமே நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியதில்லை, கடன் வாங்க வேண்டியதில்லை. சூக்ஷ்மமான கடன் எப்போ ஸ்டாப் ஆகுமோ இந்த யக்ஞம் என்பது முடிவடையும். யக்ஞம் பிராமணர்களாகிய உங்கள் மூலம் படைக்கப்படுகிறது. இந்த யக்ஞத்தில் சுற்றி உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருமே தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடிய பிராமணர்கள். பாருங்கள், கீதையில் சண்டைக்கான விஷயங்களை எழுதிவிட்டார்கள். அந்த யக்ஞம் வேற, இந்த யக்ஞத்தில் பகவான் வந்து கீதா ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அங்கே கீதையில் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, சண்டை, ஒரே சண்டை சண்டையாக எழுதிட்டாங்க. கூடவே சஞ்சய் இருந்தார், திருதராஷ்டிரன் இருந்தார். சஞ்சய் அவருடைய திவ்ய திருஷ்டியின் மூலமாக எங்கேயோ நடக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை, அந்த போரை பார்த்து உடனே திருதராஷ்டிரனுக்கு சொன்னார். இப்படியெல்லாம் அங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் பாபா என்ன சொல்லார், உண்மையான சஞ்சய் நீங்கள் தான். நீங்கள் எல்லாருமே எனக்கு முன்பாக என்னுடைய எதிரில் அமர்ந்து கொண்டு கண்ணில்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாருடைய கண்ணை திறக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிங்கிறாரு. பாருங்கள்,
ஞானத்தினுடைய ஏதேனும் ஒரு புதிய கருத்து வரும்பொழுது குழந்தைகள் மாமா கிட்ட வந்து இப்படி கேட்குறாங்களாமா, முதலிலேயே இந்த ஞானத்தை ஏன் கொடுக்கவில்லை, ஒரே நாளில் ஏன் ஞானத்தை கொடுக்கவில்லை என்று குழந்தைகள் மாமாவிடம் கேட்கிறார்கள். இவர் ஞானக்கடல் எனும்போது கண்டிப்பாக மெதுமெதுவாகத்தான் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒட்டு மொத்த கடலை எப்படி பாபா கொடுப்பாரு? அதனால் மெதுமெதுவாக நேரம் வரும்பொழுது எந்த இடத்துல ட்ராமா படி என்னென்ன பாயிண்ட் சொல்லணுமோ சொல்லிட்டு வர்றாரு. ஒரே நேரத்தில் எல்லா ஞானத்தை கொடுத்திருந்தால் முழுமையாக நீங்கள் படித்து விடுவீர்களா என்ன? படிப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது இல்லையா? இது ப்ராக்டிக்கல் ஞானம் என்பதால் சிறிது சிறிதாக சொல்லிக் கொடுக்கிறார். பாபா சொல்கிறார், சொஸ்டிக்கில் நான்கு பாகங்களை காட்டுகிறார்கள். ஞானம் மற்றும் பக்தி அரைக்கல்பம், ஞானம் பகல் அரைக்கல்பம், பக்தி இரவாகும். அதாவது பாபா நமக்கு புரிய வச்சிருக்காரு, இந்த சொஸ்டிக்கு பற்றி உலகத்திலையும் காட்டியிருக்காங்க, நமக்கு பாபா என்ன சொல்கிறாக்கா, அரைக்கல்பம் பகல், அரைக்கல்பம் இரவு. ஞானத்தின் மூலமாக வெண்ணெய் கிடைக்கிறது, பக்தியின் பலனாக மோர் கிடைக்கிறது. ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் என்று சத்தியுகத்தில் தான் சொல்லப்படுகிறது. ராஜாக்களுக்கு ஸ்ரீ என்ற பட்டம் ஒருபோதும் கொடுக்கப்படவில்லை. துவாபரகத்திலிருந்து வந்த ராஜாக்களுக்கு ஸ்ரீ அப்படிங்கிற டைட்டில் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் மேதகு என்று சொல்கிறார்கள், அதாவது இஸ் ஹோலினஸ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அனைத்திலும் உயர்ந்த புனிதமான லக்ஷ்மி நாராயணனை ராஜாக்கள் கூட பூஜை செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள். தூய்மையான ராஜாக்களுக்கு தான் புனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாபா குமாரிகளை பார்த்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் புரிய வைக்கிறாரு. குமாரிகளே, நீங்கள் தூய்மையான பூஜிக்கத்துக்கவர்களாக ஆகுங்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை வாங்க வேண்டும், இதற்கான உறுதிமொழியை எடுங்கள் அப்படின்னு குமாரிகளை பார்த்து பாபா சொல்கிறார். மறுபடியும் குமாரிகளை பார்த்து என்ன சொல்கிறாராக்கா, எந்த மாதிரியான உறுதி எடுக்கணும்னா, பாபா நாங்கள் உங்களைத்தான் நினைவு செய்வோம், உங்களிடமிருந்து தான் ஆஸ்தியை அடைந்தே தீருவோம், இந்த மாதிரி உறுதி எடுக்கணுங்கிறாரு. கணவன் மனைவி இருவருமே ஞான சிதையில் அமர்ந்து கொண்டு தூய்மையாக ஆகி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். தூய்மைதான் ஃபஸ்ட்டு, தூய்மை இருந்தால் போதும் சொர்க்கவாசியாகி விடலாம். இப்படி நிறைய ஜோடிகள் எப்பொழுது உருவாகுகிறார்களோ அப்பொழுது உருவாகும்போதுதான் வேக வேகமாக இந்த பிராமண மரம் வளர ஆரம்பித்துவிடும். நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த அழிவற்ற ஞான யஜ்யத்தில் தன்னுடைய உடல் உட்பட அனைத்தையும் சுவாக செய்ய வேண்டும். சேவைக்காக மிகவும் சுறுசுறுப்பானவர்களாகவும் தீவிரமானவர்களாகவும் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், மாயை எவ்வளவுதான் சூடாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு மாயையின் அடியிலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும். பயப்படக்கூடாது, மாயவனுடைய தாக்குதலிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மாயாவை பார்த்து பயப்படக்கூடாது. வரதானம், ஒரு பாபாவை தன்னுடைய உலகமாக மாற்றிக்கொண்டு சதா சிரித்துக்கொண்டே பாடிக்கொண்டே பறந்து கொண்டே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான மனமுடையவர் ஆகுக. ஒரு பாபாவை தன்னுடைய உலகமாக மாற்றிக்கொண்டு சதா சிரித்துக்கொண்டே பாடிக்கொண்டே பறந்து கொண்டே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான மனமுடையவர் ஆகுக. விளக்கம், பார்வையினால் உலகம் மாறுகிறது என்று கூறப்படுகிறது. தங்களின் ஆன்மீக பார்வையால் உலகம் மாறிவிட்டது. இப்போது உங்களை பொறுத்தவரை பாபா தான் உலகம். பாபாவை தவிர உங்களுக்கு வேறு யாருமே கிடையாது. முதலில் இருந்த உலகத்திற்கும்
இப்பொழுது இருக்கக்கூடிய உலகத்திற்கும் நிறைய வித்தியாசம் என்பது வந்துவிட்டது. அந்த உலகில் அலைந்து கொண்டிருந்தது உங்களுடைய புத்தி. உங்களுடைய புத்தி பழைய உலகத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது அலைந்து கொண்டிருந்தது. இப்பொழுது பாபாதான் உலகம் என்று ஆகிவிட்டதால் புத்தி அலைவதிலிருந்து நின்றுவிட்டது. எல்லையற்ற பிராப்திகளை செய்விக்கும் பாபா கிடைத்துவிட்டார் என்றால் வேறு என்ன வேண்டும்? ஆகவே சிரித்து கொண்டே, பாடிக்கொண்டே, பறந்து கொண்டே சதா மகிழ்ச்சியாக இருங்கள். இதுதான் பிராமண ஜென்மம். ஸ்லோகன்: மனம் சுத்தமாக இருந்தால் விருப்பங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். அனைத்து பிராப்திகளும் தானாகவே உங்கள் முன்பாக வரும். உங்களுடைய மனம் சுத்தமாக இருந்தால் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். அனைத்து பிராப்திகளும் தானாகவே உங்கள் முன்பாக வந்து சேரும். நல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.